Greetings of the day. நான் ஸ்ரீகாந்தஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எஸ்ஏபி அப்படிங்கிற டூல் பற்றி பார்க்க போகிறோங்க. எஸ்ஏபி டூல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் யாராவது டெஸ்ட் எழுத போகிறாங்க, கம்ப்யூட்டரில் இன்டரோ ஃபைனலோ ஃபவுண்டேஷனோ நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க, கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ டெஸ்ட் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரௌசர் கன்ஃபார்மாக தேவை. இந்த எஸ்ஏபி அப்படிங்கிற டூல் நீங்கள் கன்ஃபார்மாக டவுன்லோட் பண்ணி தாங்க ஆகணும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் வரைக்கும் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ யாராவது டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா இப்போயே கொஞ்சம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது, அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செக் பண்ணியிருக்கணும், கன்ஃபார்மாக செக் பண்ணணும் ஒரு சில விஷயங்களை, அதையும் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு டிப்பு வந்து இருக்குது, ஒரு வார்னிங் மாதிரி வச்சுக்கலாம், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அந்த விஷயத்தில் மட்டும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. நம்ம அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லைட்டாக மொபைல் ஃபோன் ஷேக் ஆச்சுன்னா கண்டுக்காதீங்க, பிகாஸ் நான் வந்து கையில் மொபைல் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு நான் லேப்டாப்பில் வந்து நான் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் எஸ்ஏபி, எப்படி டவுன்லோட் பண்ண போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி சாப் டூ டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போங்க. கொஞ்சம் ஃபோன் ஆடிச்சுனா கண்டுக்காதீங்க லைட்டாக, பட் ஸ்டில் ஜஸ்ட்டு பார்த்துவே மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியே டவுன்லோட் பண்ணுங்கள். சிஎம்ஐ இன்ஸ்டியூட் மெயிலில் கொடுத்தாங்க அப்படிலாம் டவுன்லோட் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வரவே இல்லை எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும். ஸோ தயவுசமே டவுன்லோட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஐசிஎம்ஐ வெப்சைட் அடிச்சுக்கலாம். ஸோ மேலே வந்துச்சு பாருங்கள், வெல்கம் டு இன்ஸ்டியூட் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. அதில் போயிட்டு இந்த இடத்துல வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்துமா குத்து. நெக்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கா, அது கீழே வந்தீங்கன்னா போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அண்ட் இன்டர்மீடியேட் ஃபைனல் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல் மாடல் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்லைன் சொல்லி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே கீழே வரணும். அப்படியே கீழே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லிங்க் மாதிரி கொடுப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்லைனில். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரெண்டு லிங்க் இருக்கும், செக் யோர் சிஸ்டம் இஸ் கம்பேட்டபிள் இருக்குது பார்த்தீங்களா, செக் யோர் சிஸ்டம் வெதர் இட் இஸ் கம்பேட்டபிள் ஃபார் த டெஸ்ட்டு அண்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாப் டூல். இந்த ரெண்டு இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதை தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிளிக் பண்ணணும், செக் யோர் சிஸ்டம் வெதர் கம்பேட்டபிள் ஃபார் டெஸ்ட்னு சொல்லிட்டு. அது இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து எல்லாமே கரெக்டாக வரும், உங்கள் சிஸ்டம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே காட்டுவாங்க. ஸோ இதான் வந்து பேசிக்கலி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதான் நீங்கள் வந்து பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் போய்க்கோங்க, பேக் ஸ்பேஸ் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மறுபடியும் கீழே போயிட்டு நீங்கள் சாப் டூல் டவுன்லோட் பண்ணணும். ஸோ சாப் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல சாப் டூல் இருக்கா, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து போனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வரும், ஓகேவா, சாப் டூல் மேனுவல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் வந்து என்ன பண்ண, நிறைய பேர் வந்து சாப் டூல்குள்ளே மட்டுமே போய் டவுன்லோட் பண்ணாங்க. நான் வந்து இதை ரெண்டுத்தையுமே அப்படி கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான், ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வரும். இதில் சாப் டூல்குள்ளே போய்க்கோங்க, அதில் விண்டோஸ் 10 எந்த உங்களுக்கு விண்டோஸ் 10ஆ விண்டோஸ் 7 8 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதில் இந்த சாப் ப்ரோக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் போய் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தாலே இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு சொல்லிட்டு வருதா, அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுவே லோக்கல் டிஸ்க் டீலையோ சீலையோ எங்கே ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஈயில் போடணும்னு நினைக்கிறேன், லோக்கல் டிஸ்க் ஈயில் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி சம்திங் ஏதோ அப்படியே அடித்து அப்படியே போட்டுக்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே வச்சுப்போம் எஃப்சிஎஃப்சின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க, எக்ஸ்ட்ராக்ட், ஓகேவா. இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப் டூல் இந்த இடத்துல வந்துடும் கரெக்டாக. இங்கே பார்த்தீங்களா திஸ் பிசி லோக்கல் டிஸ்க் இஎஃப்சிஎஃப்சி. ஸோ லிட்டரலி நான் இயில் ஸ்டோர் பண்ணேன். நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதான் முக்கியம். அதுக்குள்ளே போயிட்டு விண்டோஸ் 10க்குள்ளே போயிட்டு சாப் ப்ரோக்டரில் நீங்கள் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், எஸ்துன்னு கொடுங்க, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்போ இதில் சிஸ்டம் சம்மரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாமே டிக் ஆகிடணும், ஓகேவா.
ஏதாவது ஒன்று கூட டிக் ஆகாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை, எல்லாமே டிக் ஆகிக்கணும், வெப்கேமு மைக் எல்லாமே வரணும். இந்த சிஎம்ஏ ஆக்சஸ் டோக்கனில் சிஎம்ஏ 2020 ஸ்மால் சி ஸ்மால் எம் ஸ்மால் ஏ வெறும் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான், சிஎம்ஏ 2020 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். கேப்லாம் விடாதீங்க, சிஎம்ஏ 2020 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுடணும். அதையும் நோட்டிஃபிகேஷன்லேயே அழகாக வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக, சிஎம்ஏ 2020 போட சொல்லி. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆக்சஸ் டோக்கனில் சிஎம்ஏ வச்சக்கப்புறமா ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். பட் ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எக்ஸாம் அப்போ மட்டும் செய்யுங்க. பிகாஸ் நான் வந்து முந்திரி கொட்டத்தனமாக நான் வந்து சிஎம்ஏ 2020 போட்டு ஸ்டார்ட் டெஸ்ட்டு முன்னாடியே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பின்னாடியே போக முடியல என்னால். இப்போ இங்கே நான் வந்து அழகாக இந்த இடத்துல லைக் இந்த இடத்துல வந்து ஒரு க்ராஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, க்ளோஸ் பண்ணுறதுக்கான பட்டனு, இதை நான் கிளிக் பண்ணி பின்னாடி போய்ப்பேன். பட் ஆனால் இதை சிஎம்ஏ ஆக்சஸ் டோக்கனில் 2020 சிஎம்ஏ 2020 அடிச்சதுக்கப்புறமா ஸ்டார்ட் டெஸ்ட்னு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தா என்னால் வந்து அதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. லைக் வந்து உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாமே வந்து கேட்பாங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, மெயினாக அதான் இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு ஐடி கார்டு, உங்களுடைய கவர்மெண்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃப், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் என்னென்ன எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆதார் தான் நான் வந்து கொடுத்தேன். நீங்கள் ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லைன்னா அப்லோடும் பண்ணலாம், அது வந்து உங்களுடைய இஷ்டம். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, ஹோம் பேஸ்டா ஆன்லைன் பேஸ்டா சென்ட்ரல் பேஸ்டா ஆப்ட் அவுட்டா அப்படிங்கிறதுக்கு, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சிஎம்ஏ இந்த இடத்துல ஆக்சஸ் டோக்கனில் சிஎம்ஏ 2020 வச்சமா ஸ்டார்ட் டெஸ்ட்டு நீங்கள் வந்து போகணும். சிஎம்ஏ 2020 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போனதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அழகான டெஸ்ட்டு வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இதான் வந்து பேசிக்கலி சாப் டூல் வந்து இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் டெஸ்ட்டும் வந்து எழுதணும். அண்டு சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு மெயில் கொடுத்துருப்பாங்க எல்லாருக்குமே, பாஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு மெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த மெயிலில் ஒர்க் ஆகலை, எரர் எரர்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ அதனால தான் அந்த மெயிலை நம்பாதீங்க, இப்படியே போய் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன். ஸோ இப்போ நான் அடித்து காமிப்பேன், ஆனால் வந்து நான் மறுபடியும் நல்லா வெளில வராமல் போயிடும். ஸோ அதனால் நான் அப்ரப்டாக சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இப்படியே விட்டுருக்கேன். இந்த இடத்துல போயிட்டு சிஎம்ஏ 2020 அப்படினு சொல்லிட்டு அடிங்க, எக்ஸாம் டைத்துல மட்டும் அடிங்க. ஒரு 2 மணி போல உங்களுக்கு எக்ஸாம் அப்படினா 2:10 அந்த மாதிரி ஆரம்பிங்க, 2:05 2:10 அந்த மாதிரி ஆரம்பிங்க, இல்ல 2:00 ஆரம்பிச்சாலும் ஓகே. பட் ஆனால் வந்து 2:05 ஆரம்பிக்கிறது கொஞ்சம் பெட்டர், சேஃப் உங்களுக்கு. அதே சமயத்துல வந்து இன்டர் அண்ட் ஃபைனல் இன்டர் பசங்களுக்கு 10:00 போல எக்ஸாம்னா 10:05 அந்த மாதிரி ஆரம்பிங்க, அவ்வளவுதான். சோ இதான் வந்து பேசிக்கலி உங்களுக்கு கொடுத்தது. இந்த டிக் மார்க்ஸ் எல்லாம் இருக்கா அப்படினு சொல்லிட்டு பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு லோக்கல்ல இருக்கும்னு சொல்ல நான் வந்து நம்பறேன். சோ இதான் நான் பேசிக்கா இந்த வேல் சொல்ல வந்த வேண்டிய விஷயம்ங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல வந்து கேளுங்க, ஓகேவா? ஸோ சேஃப் அசஸ்மெண்ட் ப்ரௌசர் டூலை பற்றி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கூடிய சொல்லி நான் வந்து நம்புகிறேன். ஸோ இதான் இந்த வீடியோக்கு நான் சொல்ல வந்த வேண்டிய விஷயம். அண்ட் நாளைக்கு வந்து இனிமேல் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து மாடல் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி நான் வந்து பேச போகிறேன். ஸோ அது வந்து ஓகேவா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல், தேங்க்யூ, அண்ட் பீ இஸ் அவுட்.